அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அஸ்வின் ஸ்வீட்ஸில் அரேபியன் ஸ்வீட்டான பக்லவாஸ் இப்போது 9 வெரைட்டிஸ்களில் அறிமுகம். அஸ்வின்ஸ் பைல் ஒன் வந்து 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஓகே. திடீர்னு பார்த்தா கூல் சுரேஷ் ஊமையா இருக்காரு அப்படின்னாரு. கூல் சுரேஷ் ஊமையா, ஓகே. நான் வந்து ஒரு தளபதி ஃபேன் தான் சார். பாலா சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பாலா சருக்கு அப்புறம் தான் என்னுடைய ஆக்டிங் டோர் வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் திடீர்னு ஒரு நாள் விக்னேஷ் கார்த்திக் கதை சொல்ல வந்தார். திடீர்னு பார்த்தா சென்னையில் காஷ்மீர் மாதிரி ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னாரு. எது சென்னையில் காஷ்மீர் மாதிரி ஸ்னோஃபால் இருக்குமா? ஆமாம் இருக்கும். எப்படி விஷுவலாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு. ஆ பிரிங் பண்ணிடுவோம், அது ஒரு மேட்டரில் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே சரி. திடீர்னு கார்ஸ் இருக்கும் அப்படின்வாரு. ஸோ மாதிரி ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு பார்த்தா பைல் ஒன் வந்து 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஓகே. திடீர்னு பார்த்தா கூல் சுரேஷ் ஊமையாக இருக்காரு அப்படின்வாரு. கூல் இந்த மாதிரி ஷாக் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மேடான ஃபிலிம் மேக்கராக இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவரோட பிளான் பி, அவர் அவரோட டீம் பினாய் எல்லாருமே அவங்க பண்ண பிளான் பி பார்த்தேன். இட் வாஸ் வெரி ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் சரி, வி ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ், ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் அடியே. ஸோ ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ரெகுலர் ஃபிலிம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு மேட் ஃபிலிமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரெய்லரில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாரும் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஸோ சார், எங்கள் டீமுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரு இன்னும் இன்னும் அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் படத்துல வந்து இவங்க இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனைகள் நிறைய இருக்கு. அதெல்லாமே எங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருந்தா சென்னையில ஸ்னோவும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சார் பிரதமராக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கற்பனை தான் சார். நான் வந்து ஒரு தளபதி ஃபேன் தான் சார். டீம்ல வந்து யோகன் போஸ்டர், யோகன் கௌதம் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து 2010 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர் பார்த்தும் போதே சார் இந்த படம் நடந்தா சூப்பராக இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ட்ராப் பண்ணும்போது விஜய் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஸோ அது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்போ முந்தைய படங்கள்லாம் கட்டிலும் இப்போ நடிப்பில் நல்ல மெச்சூர்டு, என்ன ஏதாவது ஹோம்ஒர்க் இல்லை வேற ஏதாவது கூத்து பட்டுற மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், பாலா சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு பாலா சருக்கு அப்புறம் தான் என்னுடைய ஆக்டிங் டோர் வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க காமெடி படங்களாக பண்ணிட்டு இருந்தேன், வேறு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபிலிம் ஜாலியாக காமெடி படங்கள் ஒன்றி பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பாலா சார் தான் திடீர்னு நாச்சியார் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா, ரொம்ப சீரியஸாக இருக்குமே, இவர் அடிப்பாரா என்ன பண்ணுவார் அப்படின்லாம் நினச்சி தான் படத்துக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவர் கேரக்டர் மேக் ஓவர் பண்ணி ஒரு கேரக்டர்னால் என்ன, ஒரு கேரக்டர்னால் எப்படி நடிக்கணும், எப்படி கண்ணை சேர்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சர்வம் தாளமயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சிவப்பு மஞ்சள் பச்சை, நல்ல நல்ல டேரக்டர்ஸ் கூட வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிது. அஃப்கோர்ஸ் நம்ம என்ன என்ன வேலை பண்ணாலும் அதை நம்ம பெட்டர் பண்ணிட்டே போகணும்ல. நம்ம இந்த படத்துலேருந்து அடுத்த படத்துக்கு நம்ம என்ன கற்றுக்கணும் கொஞ்சமாவது இருக்கணும். மியூசிக்லையும் அப்படி தான். இப்போ ரீ ரெக்கார்டிங் இப்போ நம்ம படம் பண்ணோன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், திருப்பி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்மளை அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். சிங்கராகவும் சரி, மியூசிக்டராகவும் சரி, ஆக்டராகவும் ஐம் இம்ப்ரூவிங். பார்க்குறேன் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ஜாஸ்தியாக இருக்குது, இவ்வளோ மீட்டர் போகும் அப்படின்னு நம்ம மீட்டரை செட் பண்ணிட்டே வரும். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அது பண்ண பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் பெட்டர் ஆகிட்டே வரேன், இன்னும் இன்னும் பெட்டர் பண்ணி. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அஸ்வின் ஸ்வீட்ஸில் அரேபியன் ஸ்வீட்டான பக்லவாஸ் இப்போது 9 வெரைட்டிஸ்களில் அறிமுகம். அஸ்வின்ஸ்